உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக கிரக அமைப்புகளாக பார்த்துருவோம், பிளானட்டுடைய பொசிஷன். ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் நம்ம பலனே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முக்கியமான வருட கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் எவ்விதமான அசைவுகளும் இன்றி அந்தந்த ராசியிலேயே அவ்வாறே வீற்றிருக்கிறார்கள். மாத கிரகங்களாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது, புதனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். அதே சமயம் உங்க ராசிக்கு 4 அதிபதி மற்றும் 5 அதிபதி மற்றும் 9 அதிபதி. அப்ப இந்த 4, 5, 9 என்ற 3 ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் 8 இடத்தில் அமர்ந்து கொள்கிறார்கள். 5 அதிபதி சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிகமான புண்ணியத்தை கொடுத்து வரவேண்டிய வருமானங்களை அல்லது மறைந்திருக்கக்கூடிய வருமானத்தை உங்களுக்கு தரணும். 4 இடம் என்று சொல்லக்கூடிய சுகபோகங்களை, மகிழ்ச்சிய, சந்தோஷத்தை, சுகத்தை செவ்வாய் கொடுக்கணும். அதே போல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் அதெல்லாம் புதன் கொடுக்கணும். அப்போ இந்த 3 அதிபதிகளும் ஒன்றிணைந்து 8 இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் மறைந்து விடுகிறார்கள். அப்ப தொழில் ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அவரும் 8 இடத்துல போய் மறைஞ்சுகிறார். அப்ப 10 இடமும் மறைவு ஸ்தானத்துக்கு சென்று விடுகிறது. 12 அதிபதி 2 வீட்டில் இருக்கிறார். அப்ப இப்படி எந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்த்தாலும் மகர ராசி நேயர்களே, சற்று கவனமாக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நார்மலா, கிராஜுவலா உங்களுக்கு என்ன பிசினஸ் நடக்குமோ, என்ன வருமானம் வந்துகிட்டு இருக்கோ, என்ன பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். அதுல எந்த தடைகளும் வராது. ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா அந்த மாதிரி ஈடுபாடு செய்ய வேண்டிய மாதம் இது இல்லை. நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைகிறது மகர ராசி நேயர்களே. நாங்க ஆல்ரெடி அப்படிதான் சாமி இருந்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு விஷயத்தையும் நாங்க ரொம்ப நிதானமா தான் இருந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாதமும் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது மகர ராசி நேயர்களே. சரி, வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஃபேக்டரியா இருக்கலாம், அல்லது டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம், கார்கோ பிசினஸா இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டா இருக்கலாம், டெக்ஸ்டைல், கோல்டு, ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், ஃபண்டு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவர்கள், கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், பில்டர்ஸா இருக்கலாம், டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கவர்மெண்ட் சார்ந்து அபிஷியலா அந்த டெண்டர் எடுத்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், அரசாங்கம் சார்ந்த பிசினஸா இருக்கலாம், எனி ஒன், எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில கட்டாயம் மகர ராசி அன்பர்களே நார்மலா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. பயம் வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. உங்களுக்கான வருமானம், உங்களுக்கு இந்த மாதம் என்ன தேவை இருக்கோ அந்த தேவை பூர்த்தியாகும். ஆனால் ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ அப்போ நல்லா இருக்கிறதுன்ற விஷயத்தை விட்டுடும். எங்கே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, புதிய இன்வெஸ்ட்மெண்ட், நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அல்லது புதுசாக லோன் வாங்க அப்ளை பண்ணுறது, அதுக்கான முயற்சிகளை எடுப்பது, இல்லை ஒரு கடன் வாங்குவது,
அல்லது யாருக்கா கடன் வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரி புதிய முயற்சிகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மகர ராசி அன்பர்களே. சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. தொழில் துறைக்கு வேண்டுமானால் முதலாளி தத்துவம் அப்படின்னு வரும்போது, எஜமானர் ஸ்தானம் அப்படின்னு வரும்போது வேண்டுமானால் அதில் வந்து மாற்றங்கள் வரலாம். ஆனால் ஜாப்னு வந்துட்டால் அது வந்து அடிமை தொழிலாக மாறிவிடுகிறது. அப்போது அதனால் இந்த அடிமை தொழிலை பொறுத்தவரையில், ஜாபை பொறுத்தவரையில் அது நீங்கள் எந்த பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் வேலையில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலையில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த தடைகள் விலகும். இருந்தாலுமே கூட வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் மகர ராசி அன்பர்களே. தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். அதே போல் உங்களுக்கு என்ன டார்கெட் கொடுக்குறாங்களோ, உங்களுக்கு என்ன ஜாப் தராங்களோ அதை நீங்கள் செய்து முடிக்க சமத்தாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை செய்வது அல்லது புதிய முயற்சிகளை எடுப்பது, டிரான்ஸ்ஃபர் தான் வந்து எனக்கு வேணாம்னு சொல்கிறது, ஜம்பிங் மைண்டில் இருக்கிறது, ஸோ இதெல்லாம் எடுக்கக்கூடாது மகர ராசி என்பர்களே. அதே போல தாங்க அரசியலை சார்ந்த மகர ராசி என்பர்களே. அரசியலை பொறுத்தவரையில் சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதே சமயத்தில் சூரியன் வீடு இருக்கக்கூடிய எட்டில் இருக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதி, இது அரசியலை பொறுத்தவரையிலே வெற்றியை தேடி தரக்கூடியதாக இருக்கிறது. அரசியலை பொறுத்தவரையில் மறைமுகமான வெற்றி. நீங்கள் எல்லாரும் நேரடியாக போயிட்டு பார்ட்டியை பார்க்குறாங்கன்னா இவங்க பின்பக்கமாக போயிட்டு அவங்க வீட்டில் பார்த்து வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி மறைமுகமான வெற்றி அரசியலை பொறுத்தவரையில் மகர ராசிக்கு உண்டு. அப்போ அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். ஆனாலுமே கூட செலவுகள், செலவீனங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இதே போல தாங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள். இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே, எந்த மாதம் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும், வருமானத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாக வருமானமே தடைபட்டு இருக்கும் மகர ராசிக்கு. சினிமா துறையை பொறுத்தவரை வருமானமே தடைபட்டு இருக்கும். ஜீவனம் பண்ணுறதுக்கு வருமானம் அதுதான் அடிப்படை, அதுவே அங்கே கட்டாக இருக்கும். அப்போ அது கூட இங்கே ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், வருமானம் அதிகரிக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சில நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க சாமி, அது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நல்ல விஷயங்கள் கூட பொதுவாக நாம் சொல்லக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது பொதுவான பலனாகும். அப்போது இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பர்த்து சார்ட்டை கொண்டு பார்க்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னியாகிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன், நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னை வாராகிக்கு கோவில் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வறுமை ஆனால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்தில் நம்முடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய கும்பாபிஷேகங்கள், வேர்ல்டு வைடு ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் ஜாதக செப்பரேட் ஜாதகத்துக்கான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், லைக் ஒரு ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்துஞ்ச ஹோமம் ஆகட்டும், அதுபோல் வழிபாட்டு முறைகள், கிரகப்பிரவேசம், கணபதி ஹோமம், அதிலிருந்து திருமண வைபவங்கள், அப்தபூர்த்தி அபிஷேகங்கள் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.